கேட்டுக்கொண்டிருப்பது வேற கதைகளின் லட்டு லஸ்கு சீசன் 2022 நம்ம சீசன் 2 இருக்கும். நான் உங்க சவுண்ட் சுந்தரி. நான் உங்கள் கசமுச காதலன். சீசன் 2 சீசன் 2 சொல்லிட்டு இருக்கேன். சீசன் 1 எப்ப முடிச்சோம்? 2 வர்றதுக்கு இல்ல. பொதுவா வந்துட்டு நம்ம பாட்காஸ்ட் பண்றப்போ ஒவ்வொரு பெருநாள் வரப்போ நம்ம விஷ் பண்ணுவோம்ல. ஆமா, பாக்க போனா நம்ம கிறிஸ்துமஸ்க்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ்னு ஆரம்பிச்சிருக்க முடியுது, அது வராம போச்சு. நியூ இயர்க்கு ஆரம்பிக்கலாம் போனோம், பஞ்சர் கெடுத்து விட்டுருச்சு. உங்களை ஆரம்பிக்கலாம் போனா கெடுத்து விட்டுருச்சு, தைப்பூசமும் கெடுத்து விட்டுருச்சு, எல்லாம் கெடுத்து கெடுத்தாதான் இருக்கு. அதாவது பேசிக்கலி என்னன்னா, அந்த பஞ்சர் சொன்னல அது கிறிஸ்மஸ்க்கு முன்னக்கே வந்துருச்சு. ஸோ அதுல இருந்தே நம்ம வந்து கண்டிப்பா ஸ்டக்ல தான் இருந்தோம். கிறிஸ்மஸ் டாபிக்கை செய்ய முடியாம போச்சு, பல பல டாபிக் வேற மைண்ட்ல வச்சிருந்தோம், அதுவும் வந்து செய்ய முடியாம போச்சு. நம்ம வேற கதைகள் டீம் வந்து பஞ்சர் அந்த ஃபிளட்டோட ஹெல்ப், அந்த டொனேஷன்ஸா இருக்கட்டும், போய் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அதுல வந்து ஃபுல்லா வந்து இறங்குனதுனால அதுவும் வந்து செம்ம பிஸியா ஆயிட்டோம். ஸோ அதனாலதான் மக்கள்ஸ் நான் எங்களால வந்து எந்த எபிசோடை வந்து வெளியாக்க முடியல. இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அவர் பேஜ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. லாட் ஆஃப் ஃபிளட் ரிலீஃப் டொனேஷன்ஸ், flood relief kits, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் வந்து நாங்க வந்து we collected some donations and then we நம்ம வந்து பஞ்சேரான அந்த அந்த இடங்கள் அப்புறம் அந்த victims எல்லாம் போய் கொடுத்துறோம். சோ thank you so much to everyone who donated to us and helped us also carry out this good deed. ஸோ அதுதான் மெயின் ஆஃப் த ஒன் மெயின் ரீசன் ஆக்சுவலி. அப்புறம் அப்படியே நியூ இயரும் அப்படியே போச்சு. அப்புறம் காதலன் சொன்ன மாதிரி பொங்கல் வந்து அதான் செய்யலான்றதும் அதுவும் அப்படியே ஒரு மாதிரி தடங்களாக போயிருச்சு, தைப்பூசமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் தைப்பூசமோட டாபிக் வந்து நம்ம போன வருஷம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல காதலன், ஸோ அது வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண வேணான்றிருந்தோம். ஸோ யா இருந்தாலும் அது நம்மளோட தொடக்கம், நம்மளோட பிகினிங்கே அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ யாரும் கேட்கலையா தைப்பூசத்தை பத்தி நீங்க எதுவும் பேசலையாடான்னு சொன்னீங்கன்னா, இந்த வருஷம் பேசுறதுக்கு எதுவும் பேசுற மாதிரி இந்த வருஷம் எதுவும் நடக்கல. பொலிட்டிக்கல் கசபுசா மற்றபடி என்னென்ன நடந்திருக்கு, தைப்பூசம் எப்படி இருக்குங்கிற விஷயம் நீங்க பாக்கணும் இல்லாட்டி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜிலே போங்க, யூடியூப்ல போயிட்டு தைப்பூசம் வேற கதைகள் தட்டினாலே வந்துடும். தட்டினாலே எங்க மொதல் வீடியோ அதுவா தான் இருக்கும். போய் பார்த்து கேட்டுட்டு உங்க கொமெண்ட் போட்டு அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க இன்கேஸ் நம்ம சோ கால் இது வந்து சீசன் டூன்றதுனால எங்களோட சீசன் ஒன், அதாவது போன வருஷம் ஃபுல்லாவே நடந்த எல்லாம், ஐ மீன் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண எல்லா எபிசோட்ஸ் வந்து யூடியூப் ஸ்பாட்டிஃபைல எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு என்ன என்ன பண்ண போறோம் அதுல என்ன பண்ண போறோம் இருக்கிறதான் திரும்பி பண்ண போறோம். ஆனா எப்படி பண்ண போறோங்கிறது நம்மளுக்கே தெரியல, ஆனா பண்ணுவோம். அதான் நாம எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராதது எதிர்பாருங்க சொல்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. சோ அதாவது திங் எப்படி என்ன இது எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பிளானிங்ல தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா, பட் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் எபிசோட்ஸ் ஃப்ரம் அஸ் கண்டிப்பா. நாங்க இன்னும் தீவிரமா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா ப்ரொடக்டிவா நிறைய நிறைய எபிசோட் செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2022 கோல் எங்களோட. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க, ஸ்பாட்டிஃபைலையும் அந்த என்னமோ ஒரு பெல் ஐக்கான் அது ஒன்று இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு, அதையும் தட்ட மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மலேசியாவில் வந்து ரொம்ப பல பல விஷயங்கள் ஓடுறதுனால ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப்அஸ் ஆர் ரியலி ப்ரிட்டி மச் ஹாப்பி அபவுட் அந்த நியூ இயர். அந்த ஹாப்பி நியூ இயர்ன்ற அந்த வேர்ட்டுக்கே வந்து அர்த்தம் இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன் காதலி? அதான் ரெண்டாம் மாசத்துக்கே போக போறோம் இன்னொன்னு நீங்களா, நீங்க வேற குரலே தெரியலையா எப்படி பேசுறேன் நான், இப்படி பேச வச்சுட்டீங்க. இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். சரி நியூ இயருக்கு செம்மையா ஒரு வீடியோ போட்டுருவோம், வீடியோ இல்ல பாட்காஸ்ட் போட்டுருவோம் நினைச்சேன். ஆனா நம்ம அதிர்ஷ்டகரமா நம்ம பஜ்ஜர் அண்ணன் பஜ்ஜர் வந்துட்டார்ல, ரொட்டி பஜ்ஜர் தான் நம்ம காடியை வந்துட்டு கொஞ்சம் என் பேர்ல கசமுசா பண்ணது காடியில கசமுசா பண்ணிட்டு, அதனால சில மன உளைச்சலுக்கு போய் சரி 7ஆம் தேதி ஏதோ படம் வருது பார்த்தா பார்த்து எல்லா படமும் கேன்சல் பண்ணிட்டாடா. உங்களுக்கு ஏகே அஜித் குமார் படம் வரும் பார்த்தா ஏகே 40 கதை கேட்ட அஜித் குமார் படம் தான் வந்துச்சு. கதையும் கேட்டு தூங்கி இருந்தனா நம்மளா தூங்காம இருந்திருப்போம் அப்படின்னு ஒரு நபர் வந்து ஒரு ரிவ்யூல சொல்லி இருந்தாரு. அந்த நபர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாரோ
நம்மளும் வந்து வெயிட் பண்ணிருந்தோம். பொங்கல் பொங்கலுக்கு இன்னொரு படம் வந்துச்சு, படம் சொல்ல முடியாது, ஆன்ட்ராஜி ஒன்று வந்துச்சுல, சும்மா ஷார்ட்டா பேசிடுறேன். புத்தம் புத்து காலைன்னு, புத்த புது காலை விடியாதானே செகண்ட் பார்ட் எடுத்தது. ஆமா, ஏற்கனவே படம் வந்து இப்ப ஜாலியா பாக்குற படமா பார்த்தா தான் நல்லா இருக்கும். திருப்பியும் கொரோனா கொண்டு வந்துட்டு பாக்குறனே மூடி மூடி அவுட் ஆகி என்னடா எடுக்கறீங்க, ஆன்ட்ராஜி மாதிரி பேன் பண்ணுங்கடி, அமேசான் காசு கொடுத்து பார்த்தா இந்த கருமத்தை. இல்ல, என்னன்னா ஆன்ட்ராஜி வந்து எடுக்கலாம், பிரச்சனை இல்ல, ஆனா அது ஒழுங்கா எடுக்கணுமா இல்லையா? கண்ட கன்றாவி மாதிரி எடுக்கிறீங்க. கொஞ்ச நாளாவது சமீப காலத்துல வந்து அந்த ஆன்ட்ராலஜி எதுவுமே சரியில்லை. ஆக்சுவலி புத்தம் புது காலை அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தது. ஏன்னா அப்பதான் வந்து எல்லாரும் லாக்டவுன் எடுத்ததுனால அவங்க எடுத்திருந்ததுனால இருந்துச்சு. இந்த திடீர்னு இந்த புத்தம் புது காலை விடியாதா அப்படின்ற ஒரு டாபிக், ஐ மீன் அந்த ஆன்டாலஜி, ஐ மீன் அந்த ஆன்டாலஜியோட தீமே வந்து அதுதான். ஆனால் ஆனால் அதுலயே ரெண்டு கதை மட்டும் தான் உருப்படியா இருந்துச்சு, மற்றது எல்லாமே துறவா இருந்துச்சு. சோ சிம்பிளா சொல்லணும்னா தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. That was really a good execution. மத்தபடி மத்ததெல்லாம் வந்து ஒரு சுத்த வேஸ்ட், பார்க்க தேவையில்ல. ஸோ ஏன் மூவிஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் நான் வந்து புஷ்பராஜ் அது மட்டும் தான் பார்த்துருந்தேன். மற்றபடி எதுவும் மற்றதெல்லாம் ஒன்றுமே வெளியானது வந்து அவ்வளோவா குட் ரிவ்யூஸ் எதுவும் சரியா இல்லை. ஸோ எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணி போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓடிடிக்கு வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல சுந்தரி, படம் மட்டும் இல்ல, ஆனா மலேசியா அஃபேர்ஸும் நிறைய இருக்கு. அது நம்ம கூட்டி கேலரி எடுத்து அது நம்ம பாட்காஸ்ட்ல போட வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா லொட்டு லொஸ்க்கு வேலை கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா, ஒன்னா ரெண்டா அவ்வளவு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரம் பஞ்சீர் டு ரேசிசம் ப்ராப்ளம்ஸ் டு தைப்பூசம் எஸ்ஓபி வந்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆனதும் பிளஸ் நம்ம எஸ்பிஆர்எம்மோட இஷ்யூ, அப்புறம் இப்போ இன்னைக்குள்ள ஐ மீன் ரீசனாக வந்து ஒரு டாபிக் வந்துட்டு அந்த நம்ம பேட்மிண்டன் நம்ம அத்லீட்ஸ்லாம் வந்து ஒரு தெருவான ஸ்டேட்ல இருக்காங்க, அதுல வந்து நம்ம பேட்மிண்டன் பிளேயர் வந்துட்டு ரிசைன் பண்ணது, இதெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. ஐ திங்க் சீக்கிரம் ஒரு இன்னொரு பேஷிங் டாபிக் போட்டாதான் சரிப்பட்டு வர போல இருக்குதே. போடலாம், கண்டிப்பா கண்டிப்பா, பரவாயில்ல, போக போக ஏதாச்சும் ஒரு டாபிக் சிக்கும்ல, அதை எடுத்து நம்ம கிளற வேண்டியதான். ஆமா மக்களே, ஸோ இது வந்து பேசிக்கலி ஜஸ்ட் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷனான ஒரு எபிசோட் தான். ஜஸ்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். அவ்வளோ ஹாப்பியாகவும் இல்லைனாலும் லெட் சோப் மீதி இருக்கிற மாதங்கள் மாதங்கள்ஸ் நாட்கள்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற கதைகள் சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ், கண்டிப்பாக நாங்கள் வந்து எபிசோட் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதாச்சும் சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யுவர் கேன் டிஎம்எஸ் ஆல்சோ, மறக்காமல் அதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தட் வி நோ உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் லைக் இந்த யூனோ இந்த பாத்தில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் இந்த டாபிக் பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா எங்களுக்கும் அப்பப்போ வந்து பிளர் ஆகுது, சோ நீங்க வந்து இன்புட் பண்ணீங்கன்னா அது உண்மையில நல்லா இருக்கும். ஆமா, நாங்களே எவ்வளவு தான் டிலூஷனலா திரிஞ்சிட்டு இருக்கிறது. ஓகே, நம்ம பேசுறது தான் வந்துட்டு மகா டாபிக் போல, நீங்க எடுத்து சொல்லுங்க. செட்ரா, நீ பேசுறதுக்கு திக்கி திக்கி பேசுற, மாத்தி பேசணும்னா நான் மாத்தி பேச போறேன். சுந்தரியை பார்த்துட்டு நீ ரொம்ப பேசுறனா அவ்வளவு குறைச்சிட்டு பேச போற. சோ நீங்க வீடியோ போட சொன்னீங்கன்னா அது மட்டும் இப்போதைக்கு இல்ல. ஆனா வந்துட்டு ஆனா விரைவில் அல்ல, நாங்க என்னன்னா நம்மளோட சேனல் கீழே ஜாயின் ஒரு பட்டன் வரணும், அந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப் எஸ் எஸ் கண்டிப்பா சைன் பட்டன்
கண்டிப்பா கண்டிப்பா, அதுவும் முக்கியமா அந்த எங்களோட டெலிகிராம் சேனல் வெரியன் ஸ்ட்ரைப் வந்து சேனல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, அதுல வந்து எங்களோட பாட்காஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளனையாவே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, அக்சஸ் கிடைக்கிற மாதிரி, அண்ட் பல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த சேனல்ல வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எஸ், இதோட இந்த இன்ட்ரோ எபிசோடை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். சி யூ சூன் அண்ட் வித் யூனோ அவர் நியூ எபிசோட் அண்ட் ஸ்டாஃப். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ், ஓகே? ஸோ இது வேற கதைகள் லொட்டு லொஸ்க்கு, நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி மற்றும் நான் உங்களுக்கு கசமுசா காதலன். பாய்.